எல்லா நடிகர்களுக்குமே அதை வந்து ஒரு அறிவுறுத்தலாகவே சொல்றாங்க நடிகர் சங்கமே சொல்லுது ஏற்கனவே அவர் ஹிந்தி படம்லாம் பண்ணிருக்காரு அவர் ஹிந்தியும் புதுசு கிடையாது இல்ல பயமுறுத்துறது இல்ல இப்போ தயாரிப்பாளர்கள் நிஜமாவே பணம் கொடுத்துட்டு அவஸ்தப்படுறாங்க ஹாய் விபிளை ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இசக் இந்த முதல் பகுதியில் ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படின்றது அந்த இரண்டாம் பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க கங்குவா படத்துக்கான ஒரு அப்டேட்டும் இப்போது மக்கள் மத்தியில் அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு ஐந்து மொழிகளில் கூட அந்த ப அதோடைய வீடியோ சாங் வந்து வந்திருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன சார் ஆக்சுவலாக அவங்க இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது முப்பது மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறேன் தான் சொல்லுங்கள் ஓகே சார் அப்போவே நம்ம சொன்னால் அது முப்பது மொழியில் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது சும்மா சொல்லுவாங்க அடித்து விடுவாங்க ஒரு மக்கள் பேசட்டுமே அப்படிங்கிறதையாக சொல்லுவாங்க அப்புறம் ரிலீஸ் நேரத்தில் அதிகபட்சம் ஒரு அஞ்சு மொழி ஆறு மொழியில் பண்ண முடியாது தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தால் கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு ஒரு ஃபைவ் லாங்குவேஜஸில் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ பட்டு படம் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் கார்த்தி இதுக்குள்ளே வந்தார் இல்லைன்னா வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு இல்லை அதுவும் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கும் நல்லா ஆமாம் வயராக தான் ஆமாம் ஆமாம் ஸோ அதனால வந்து ஓரளவு பார்க்கும்பொழுது ஒரு வரவேற்பு இருக்குன்றது என்ன சொல்கிற மாதிரி நம்பலாம் சார் அது அதை தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட்டு ஷூட் வேறு போயிட்டுருக்காரு சரி இது இந்த படம் முடிச்சாச்சு அடுத்து ஒரு சூப்பராக போகன்ட்டு ஹாப்பி மூமெண்ட்டில் ஷூட் போயிட்டுருக்காரு சூரியோதயன் அதுக்கடையில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்டாக ஸோ அங்கே என்ன நடந்துச்சு ஏதாவது தகவல் சார் இல்லை அது ஏதோ ஒரு சண்டை காட்சியில் லேசாக அடிப்பட்டதாக சொல்கிறாங்க பட் அது பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை ஜஸ்ட் அது ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் ரெக்கவர் ஆகிட்டார் அவர் ஸோ அதை தாண்டி ஒன்றும் பெருசாக பயப்புற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது பெரும்பாலும் வந்து ரொம்ப ரிஸ்க்கான காட்சிகளில் டூப் போட்டு தான் எடுக்கிறாங்க எல்லா நடிகர்களுக்குமே அதை வந்து ஒரு அறிவுறுத்தலாகவே சொல்கிறாங்க நடிகர் சங்கமே சொல்லுது ரொம்ப ரிஸ்க்கான காட்சிகளை நீங்கள் எடுக்காதீங்க நீங்களே நடிக்காதீங்க அதுக்கெல்லாம் டூப் இருக்காங்க அது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பட்டு சூர்யாவும் அவ்வளவு ரிஸ்க்கான காட்சிகளில் நடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா டூப் போட்டு பண்ணியிருப்பாங்க இதில் ஏதோ அன்எக்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம்தான் இது எல்லா படங்கள்லேயுமே நடக்கும் ஸோ அதுக்காக வந்து படப்பிடிப்பு வந்து ஒரு நாள் தள்ளி வச்சது மாதிரியும் கேள்விப்பட்டோம் சார் அதனால தான் ஆமாம் அதுதான் அது ஹீரோ நான் வந்துடுறேன் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு வந்துடுறேன்னு சொன்னால் கூட டைரக்டர் வந்து இல்லை சார் ஏன்னா அதுதானே மரியாதை ஹீரோ கொடுக்குற மரியாதை அதுதானே சார் நீங்கள் பட்டா வந்து அடிப்பட்டதோட வந்து உன் மூட விட்டா இருக்கும் அது எதுக்கு கஷ்டம் நீங்க நாளைக்கே எடுத்துப்போம் மற்றவர்களை வச்சு நான் எடுத்துக்கிறேன் மற்ற போர்ஷன்லாம் அப்படியே டக்குன்னு தானே நல்ல டைரக்டர் ஒருத்தர் இல்லைன்னா அவர் இல்லாத போர்ஷனை எடுக்கிறவர் தான் சரியான டைரக்டர் அப்ப நான் மற்றவங்கள வச்சு பாத்துக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் மற்றதை வச்சு சார் ஸோ அப்போ வந்து அங்கே அசம்பாவத்துக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல பத்திரமா இருக்காரு ஓகே அது ஒரே சந்தோஷம் சார் இப்போ அவர்களுடைய அடுத்த ஒரு பரிணாமமாக அதாவது தமிழில் வந்து அவர் இன்னைக்கு நடிச்சு பெரிய அளவுக்கு வந்துட்டார் இன்னைக்கு ஒரு இயக்குனர்ன்ற அவதாரத்தையும் வாங்கிட்டார் ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஏதோ ட்வீட்டில் அதெல்லாம் பார்க்குறோம் அந்த ட்விட்டு உண்மையான ட்வீட்டான்னு தெரியாது பட் அதை பற்றி எதாவது உண்மை தன்மை சார் மற்ற மொழி படங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ தெலுங்கு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு குபேரன் பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஹிந்தியும் புதுசு கிடையாது ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க அழை அழைக்கப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று போயிட்ருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அது அந்த தனுஷ் கேட்டால் தான் தெரியும் பட்டு ரொம்ப பரபரப்பான ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் மாறிட்டார் அவர் இப்போ விரைவில் இங்கே தமிழில் ஒரு படத்தை வந்து அவர் இயக்கப்படுறார் அவரே நடித்து அவரே இயக்கப்புறார் ராயனை தொடர்ந்து அது ஒரு புது நிறுவனம் ஒன்று பண்ணுறாங்க அவங்க எனக்கு அநேகமாக குபேராவை முடிச்சுட்டு இந்த படத்தை தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் ஹிந்தி படம் அப்புறம் ஹாலிவுட் படம்லாம் அப்புறம் தான் ஓகே ஓகே அதுதான் இப்போதைய அவருடைய லைனப்பாக இருக்கும் ஓகே சார் ஓகே சார் சார் அப்போது அவருக்கு வந்து இப்போது ரெட் கார்டு கூட ஏதோ பிரச்சனை வந்தது பட் அதுலேருந்து அவர் வெளியில் வந்துட்டாரா இல்லம் அது அந்த பிரச்சனை பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது ஓகே ரெண்டு தயாரிப்பாளர்கள்ட்ட அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த படம் பண்ணி கொடுக்கல வேற வேறு வேறு லாங்குவேஜ் படங்களுக்கு போயிட்டார் அவரு அப்படிங்கிறது தான் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்களுக்கு நான் வந்து வட்டியோட அந்த தொகையை திருப்பி கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தொகை கொடுக்குறீங்களோ ரெண்டு மூணு கோடியோ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த தொகைக்கு வட்டி எல்லாம் போட்டு இன்னைக்கு என்ன ரேட்டாக அதை நான் கொடுத்துறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அதையும் தாண்டி ஒரு தொகையை அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த அமௌண்ட்டில் தான் ஒரு இழுபறி நீடிச்சுட்டு இருக்கு அவங்க அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க தனுஷ்டேருந்து ஒரு நஷ்ட ஒரு தொகையை வாங்கிட்டு ஒதுங்கிறது அவங்க ரெடி ஆயிட்டாங்க பட் அந்த தொகை எவ்வளவுங்கிறதுல ஒரு சின்ன இழுபறி போயிட்டு இருக்கு அது இப்போ நடிகர் சங்கம் உட்கார்ந்து பேசுறாங்க ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா தனுஷை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்டுருக்காங்க நடிகர் சங்கம் என்ன சொல்லுது இல்லை இல்லை நாங்கள் தனுசை தனியாக அனுப்ப மாட்டோம் ஏன்னா இப்போ கார்னர் பண்ணி நீங்கள் இதில் கையெழுத்து வாங்கிட்டு இது இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அது சிக்கலாயிரமில்ல அப்போது நடிகர் சங்கம் தான் வந்து பேசும் உங்கள்ட்ட தனுஷ் வர மாட்டார் தனுசுக்காக எங்கள் சங்கம் வந்து பேசும் அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கள் சொல்லுங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்துருக்கோம் ஸோ இது அடுத்த கட்டம் என்னவாக இருக்குங்கிறது தெரில ஓகே ஓகே அப்போ இதே மாதிரி இன்னும் சில ஹீரோஸ்க்கெலாம் வந்து ரெட் கார்டுக்கான ஒரு அந்த வரையறைக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ அது ரியலி வந்து கொடுத்துட்டாங்களா இல்லை சும்மா அவங்கள பயமுறுத்துறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை பயமுறுத்துறது இல்லை தயாரிப்பாளர்கள் நிஜமாகவே பணம் கொடுத்துட்டு அவஸ்தப்படுறாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லை மாற்றுக்கறது இல்லை ஓகே பட் இவங்க வந்து இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு தொகையை கொடுக்குறாருன்னா இம்மிடியேட்டாக டேட்டு கொடுக்குறது தானே சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இழுக்கடிச்சிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சம்பளம் கேட்கும்போது அவங்க வந்து கொடுக்க முடியாது ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சம் ஒரு சம்பளம் வாங்குவீங்கல்ல அந்த சம்பளத்துக்கு தான் உங்களை கமிட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை வாங்கிட்டு தான் திரும்ப நடிச்சு கொடுக்கணும் அல்லது அன்றைக்கே டேட்டு கொடுத்துருக்கணும் இதுதான் இதில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டு ஸோ இப்போ வந்து இதே மாதிரி பிரச்சனை பல நடிகர்களுக்கு இருக்குது இன்னொன்று சிம்புவை பொறுத்தளவுக்கு வேறு ஏன்னா ஏற்கனவே அவர் பண்ண படங்களில் ஏற்பட்ட நஷ்டத்தொகையை அவர் திருப்பி கொடுக்குங்கிறது ஒரு பிரச்சனை ஸோ அதனால் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய குழப்பம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ முதல்ல தனுஷ் மேட்டரை முடிச்சுடுவோம் அப்புறம் விஷால் பஞ்சாயத்து ஒன்று இருக்குது அதை முடிப்போம் ஓகே அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட போவோம் ஓகே ஓகே சார் நீங்கள் சொல்கிற இந்த சினிமாவுக்கான ஒரு சில அப்டேட்டு பார்க்கும்போது நமக்கு எப்படி கோவிடில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடுத்த ஒரு புது உலகத்துக்கு வந்த மாதிரி ஸோ மொத்த ஒட்டு மொத்தத்துக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ஷூட் எல்லாத்தையும் பாட்ட சொல்ல போறாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்றது ஒருவேளை புது அத்தியாயமாக கிரியேட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பாக இருந்ததில் போகுது இல்லை இல்லை அவங்க ஸ்ட்ரைக்லையும் ஒரு முடிவு முடிவெடுத்துருக்காங்க ஓகே ஆக்சுவலாக இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு தான் மறுபடி ஷூட்டிங்கே ஆரம்பிக்கணும் இப்போ முதல்ல இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு தான் ப மீண்டும் படப்பிடிப்புங்கிற மாதிரியே இருக்காங்க ஓகே அவ்வளோ சிக்கல் இருக்கு ஓகே ஓகே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஓகே சார் ஓகே சார் இந்த விஷயத்தை பேசுகிறதே வந்து ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு சின்ன படங்களுக்கு முதல்ல ஆட்களே வர்றதில்ல ஒரு தியேட்டரில் பதினஞ்சு பேர் வந்தால் தான் அவங்களும் வந்து ரொம்ப ராசியான நடிகையாக கருதப்பட்டவர் தமிழில்